ரிஷி சார், நைட் ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? சொல்லுங்க ரிஷி சார், ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களான்னு கேட்டேன். கெட்ட கனவு இல்ல, அது ஒரு நல்ல கனவு தான். அதுதான் என்ன தூங்க விடாம அப்படியே பண்ணிருச்சு. நல்ல கனவு கண்டதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? கோயில்ல நீயும் நானும் மாலையோட போட்டி போட்டுட்டு கோயில் பிரகாரத்தை சுத்துறோம். அங்கதான் ஒரு ஸ்வீட்டான ரொமான்டிக்கான சென்டிமெண்டல் ட்விஸ்ட். அது என்னன்னா, கடைசியில நீ மாலைய சாமிக்கு போடுறதுக்கு பதிலா என்னோட கழுத்துல போட்ட. நமக்கு வந்த மாதிரியே கனவு இவருக்கும் வந்திருக்கே. உங்களுக்கும் இந்த கனவு வந்துச்சா? என்ன சொன்ன, என்ன சொன்ன? இல்ல, உங்களுக்கு இது கெட்ட கனவு தான் சொன்ன. உங்களுக்கும் வந்துச்சான்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி கனவு எல்லாம் வரல. நீங்களும் மதுவும் போது நிறுத்த. எனக்கு வந்த கனவே உனக்கும் வந்தாலும் நீ என்கிட்ட சொல்லவா போற? நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். முண்டக்கண்ணி கண்ண கண்ண உருட்டுவாளை தவிர வாயை திறக்கவே மாட்டா. ரிஷி சார், மெதுவா போங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. நம்ம மேல ஏதோ கொஞ்சம் அன்பு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஃபைல்ல கையெழுத்து வாங்க முடியாது. அப்பயும் உன்ன கொண்ணு இங்கே. என்ன கொஞ்சம் கொஞ்சமா சாவடிச்சு சித்திரவதை பண்ற நீ? ஊர்ல எவ்வளவோ பொண்ணுங்க இருக்கு, இந்த தத்திய போய் லவ் பண்ணனே. ச்சே, துர்கா கோயில் வந்துருச்சு, நீ உள்ள போ, நான் ஃபைல் சைன் பண்ணி கொண்டு வரேன். நல்லா உட்காந்து பூஜை பண்ணு, சரியா? போ. போ. பாட்டி உள்ள போயிட்டு இருக்கானு? எப்படி பாருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. ஒண்ணுல அங்கிள், அம்மா கட்சி நிதி விஷயமா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து காட்ட சொன்னாங்க. காமிச்சிட்டு அப்படியே பேப்பர்ல சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஒரு கையெழுத்து என்னப்பா, 1000 கையெழுத்து போடலாம். அம்மாக்காக இதை பண்ண மாட்டேனா? குடுப்பா. இந்தாங்க அங்கிள். அங்கிள் என்னப்பா இதெல்லாம்? இல்ல அங்கிள், அம்மா உங்களுக்காகவும் நம்ம கட்சிக்காகவும் இத நிதியா கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் வேணாம் வைப்பா. எனக்காக கட்சிக்காக அம்மா எவ்வளவு பண்ணிருக்காங்க தெரியுமா? நான் அந்த நிலைமையில இருக்கிறதுக்கே அம்மா தான் காரணம். என் விசுவாசத்தை காட்டுறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் பா. நீங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன் உடனே, சரியா? கண்டிப்பா அங்கிள். என்ன சாப்பிடுறீங்க ரிஷி? இல்ல அங்கிள், எனக்கு எதுவும் வேணாம், டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்ப. சரி, பிசினஸ் நல்லா பாத்துக்குங்க. அம்மாவை நான் கெட்டதா சொல்லுங்க. சரி சரியாப்பா, போயிட்டு வாங்க. ஓகே அங்கிள், இன்னொரு டைம் வரேன். ஆ சரி ரிஷி, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். நான் கிளம்புறேன். வாழ்க வளமுடன், நல்லபடி பண்ணுங்க. டேய், அவன் வரானா பாரு. அண்ணா
பார்ட்டி திருப்பி வந்துட்டானே வண்டி ஏறி போறா ஹலோ ஹலோ யார் ரிஷிங்களா அம்மா ரிஷிதான் தம்பி நீங்க தேடிக்கிட்டு இருக்க முத்துமாலை என்கிட்ட தான் இருக்கு நிஜமா உங்ககிட்ட இருக்கா தம்பி என்கிட்ட இருக்குன்னு சொல்றேன்ல அந்த முத்துமாலையை தரத்துக்கு நீங்க எனக்கு பணம் கொடுக்கணும் நீ கேக்குற பணத்தை நான் கொடுக்கறேன் எங்க வரணும்னு மட்டும் சொல்லு ஏற்கனவே நீங்க வந்த இடம் தான் அந்த சிப்கார்ட் ஃபேக்டரிக்கு வந்துருங்க தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க இருப்பேன் நீ மாலையோட ரெடியா இரு வாங்க தம்பி அரசே பாஸ் வராண்டா வரட்டும் பாஸ் பாத்துக்கலாம் எப்படியோ கடைசியா அந்த மாலை நம்ம கை கிடைக்க போதா இனிமே துர்காக்கு அந்த பழைய ஞாபகத்தை ஈஸியா கொண்டு வந்துடலாம் எப்படியோ அவ நம்ம புரிஞ்சுக்கிட்டா சரி மேடம் சொல்லுங்க மேடம் ஃபைல் எடுத்தாச்சா இல்ல மேடம் ரிஷிய ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம் மேடம் मिनिस्टर வீட்ல இருந்து வெளியில வந்த உடனே ஃபைல திருடிட்டு வர வேண்டியதானே நாங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தோம் மேடம் ஆனா திடீர்னு ரிஷி வேற ரூட்ல கிளம்பிட்டாரு அதனால ஃபைல் எடுக்க முடியல மேடம் அடுத்ததா ரிஷி எங்க கார் நிறுத்தினாலும் நாங்க ஃபைல தூக்கிடுவோம் மேடம் திரும்ப திரும்ப சொல்ற அந்த ஃபைல் தான் என்னோட ஃபியூச்சர் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது எனக்கு அந்த ஃபைல் வந்தே ஆகணும் ரிஷி காரை நிறுத்தலனாலும் பரவாயில்ல நாங்களே அந்த காரை நிறுத்தி ஃபைல் எடுத்துறோம் மேடம் மேடம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ரிலாக்ஸா இருங்க சரி பை அந்த ஆள நம்பி ஒரு வேலையும் கொடுக்க முடியாது என்னாச்சா நீ கையெழுத்து வாங்கின ஃபைல இன்னும் அவங்க எடுக்கல டென்ஷன் ஆகாதீங்க அண்ணி கண்டிப்பா அவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க ஃபைல எப்படியாவது எடுத்து ஆகணும் கண்டிப்பா எடுத்துடலாம் நீங்க கவலைப்படாதீங்க நீ இத சாமி கிட்ட வெச்சு பூஜை பண்ணிக்கோ நான் கிளம்பறேன் ரிஷி சார் நீங்கள வாங்க சாமி கும்பிட்டுட்டு போ இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அத முடிச்சு நான் வந்தறேன் சரியா ஃபைல வேலக்காரி துர்காட்ட கொடுத்துட்டு போறியா எப்படி அந்த ஃபைல் போதுன்னு பார்க்கறேன் தீர்காயுஷ்மான் பவ வாமா துர்கா நல்லா இருக்கியா நல்லா இருக்கே அம்மா நல்லா இருக்கா அம்மா நல்லா இருக்கா யார் பேருக்கு மார்ச்சன ரிஷி சார் பேருக்கு மது பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க மது ரிஷி நாமதேயசே சக குடும்பானாம் க்ஷேமஸ் தைரிய விரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வரியானாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தேவே நமஹ ஓம் துர்காயே நமஹ ஹலோ மேடம்
ஃபைல் எடுத்தாச்சா? மேடம், அதுல ஒரு சிக்கல். ஃபைல ரிசி துர்க்காட்ட கொடுத்துட்டு உடனே அவர் கிளம்பி போயிட்டார் மேடம். அந்த வேலைக்காரி அங்க இங்க வந்தா? அவ வரல மேடம். ரிசி தான் அவளை தேடி வந்து ஃபைல கொடுத்துட்டு போறார் மேடம். துர்க்கா ஃபைல் எடுத்துட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கா? அந்த வேலைக்காரி ஃபைல சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்றதுக்காக வந்திருப்பா. சரி, உனக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. அவ கிட்ட இருந்து அந்த ஃபைல தூக்கிடு. அவ ஏதாவது மொரண்டு புடிச்சா அந்த வேலைக்காரிய போட்டு தள்ளிட்டாவது அந்த ஃபைல எடுத்துட்டு வர. அவளாலதான் மேடம் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். பழி வாங்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அந்த கடவுள் கொடுத்திருக்காரு. அவளை நான் பழி வாங்கிட்டு அந்த ஃபைல நான் எடுத்துட்டு வரேன் மேடம். மதுவோட வேலையெல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டு அவங்க இங்க திரும்ப வரணும். ரிஷி சாருக்கு மதுவுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். ஏய், கவனமா இருங்க. நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போங்க, நாங்க ரெண்டு பேரும் இப்படி போறோம். ஏய், நீ அவங்க கூட போ. ஓம் ஆகாச காமிண்யே நமஹ, ஓம் வாசுதேவ பகிண்யே நமஹ, ஓம் திவ்யாம்பர தராயே நமஹ, ஓம் கட்க கேட தாரண்யே நமஹ. பாஸ் பாஸ் காருக்குள்ள பணத்தை ஃபுல்லா வச்சிருக்கான் பாஸ். மொத்த பணத்தை அடிச்சிடலாம் பாஸ். ஏய், என்னடா என்ன வண்டியில பணம் இருக்குது பணம் இருக்குதுன்ற? அவன் வீட்டை பொண்ண தூக்குனதுக்கே நம்மள செம்ம அடி அடிச்சான். இப்ப நம்ம கையில மாலை எல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கா, நம்ம கதை அவ்வளவுதான், நமக்கும் மாலை போட்டுருவாங்க. மறந்துட்டு பேசிட்டு இருக்க. ரவி, நீ அவாளா? மாலை நம்ம கிட்ட இல்லன்ற விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும், அவனுக்கு தெரியாதுல்ல? ஆமா, அதை வச்சு அவனை ஈஸியா ஏமாத்திலாண்டா. நீங்க நம்ம ஆளுங்கன்னு உங்க மேல தெரியாம கை வச்சுட்டு போயிட்டான்ல, இப்ப நான் இங்க இருக்கேன்டா. அவன் உங்களை என்ன பண்றான்றத நான் பாத்துறேன். ஏ ரவி, பாஸ் அர்ஷ, நீங்க ரெண்டு பேரும் தான் அவங்கிட்ட டீல் பேச போறீங்க. அவங்க கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் நீங்க ரெண்டு பேரும் வாங்குறீங்க. ஓகே, அவனுங்க பணத்தை வாங்கின அடுத்த செகண்ட் இந்த உருட்டு கட்டையால ஒரே அடி அவன் தலையில எழுந்துக்கவே கூடாது. அவன் அடிச்ச அடுத்த செகண்ட் அவன் வயித்துல ஒரே உத உழுந்தவன் உழுந்தபடியே இருக்கணும். சூப்பர் ஐடியா பாஸ். அவன் கூட நேருக்கு நேரா மோதுறத விட இந்த மாதிரி நரித்தனமான வேலை பண்ணாதான் அவனை அடிச்சு உள்ள வைக்க முடியும். டேய், நீ என்ன பிளான் வேணாலும் பண்ணிக்க, நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. அவன் இங்க இருந்து பணத்தை மட்டும் திரும்ப எடுத்துட்டு போயிடக்கூடாது, புரியுதா? ஓகே பாஸ். அவன் வந்துட போறான், அவன் அவன் பொசிஷனுக்கு போங்கடா. ரவி, நான் கரெக்டா பண்ணுங்கடா. ஏய், போடா போடா போடா. ஓகே வா, போ வா. இன்னைக்கு வரட்டும், அவன் அவனுக்கு இருக்கு. ஓம் சங்கியாயே நமஹ, ஓம் பிரபாயே நமஹ, ஓம் இந்திராயே நமஹ, ஓம் காந்தியே நமஹ, ஓம் க்ஷமாயே நமஹ, ஓம் தயாயே நமஹ, ஓம் பந்த நாசினியே நமஹ, ஓம் மோக நாசினியே நமஹ, ஓம் வியாதி நாசினியே நமஹ, ஓம் மிருத்து நாசினியே நமஹ, ஓம் பய நாசினியே நமஹ. துர்கா அஷ்டோத்திர சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நிகாஞ்சனம் சமர்ப்பயாமி. சீர்வசஸ்வ மாயுஷ்ய மாரோக்ய மாவிதா சோபமானம் மகீயதே. தானியம் தனம் புஷ்ப பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு மனோரஞ்சிதா மனசித்தி. தீர்காயுஷ்மான் பப.
நீதான் ஃபோன் பண்ணியா? ஆமா. முத்துமாலை எங்க? முதல்ல பணத்தை கொடு, அப்புறம் முத்துமாலையை தரேன். நீ முத்துமாலையை முதல்ல காட்டு. ஏய், நம்பிக்கையா இருந்தா பணத்தை கொடு, முத்துமாலையை தரோம். இல்ல கிளம்பி போயிட்டே இரு. ஏய் வாடா. ஏய் ஏய் குடுறா. இந்த பக்கம் சுத்தி வருவா, வா நம்ம ஆப்போசிட்ல போறோம். வாடா. Hey!